இந்த திராவிடம் ஏன் வருது திராவிடம் திராவிடம் இருந்தா தான் விஜயகாந்த் தமிழருக்கு தலைவராக முடியும் திராவிடம் இருந்தா தான் எம்ஜிஆர் தலைவராக முடியும் திராவிடம் இருந்தா தான் கலைஞானிதி தலைவராக முடியும் திராவிடம் இல்லைனா தமிழன் தான் இந்த நாட்டின் தலைவனாக இருந்திருப்பான் இதான் உண்மை ஏன் இங்க இருக்கிற பெருமக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் இத்தனை பேர் இருக்கீங்க இந்த திராவிட அரசியல் கட்சிகளின் தலைமையில ஒரு தமிழன் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருத்தன் தலைவனா இருக்கானா யாராவது சொல்லு பாப்போம் இப்ப எதுக்கு திராவிடம் வருதா நாங்கள் இந்த மண்ணின் பிள்ளைகள் இழந்து விட்ட எமது உரிமையை மீட்க அழிவின் விளிம்பில் இருக்கிற எமது மொழியை மீட்க கண்முன்னே மரணித்து போன எமது இனத்திற்கான நீதியை கேட்க எனது இனத்தின் விடுதலையை பெறுவதற்கு இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒரு அரசியலை தொடங்குகிறோம் எமது தலைவன் மேதகவே பிரபாகரன் முன்னெடுத்த அந்த வீரன் ஜெரிந்த ஆயுதம் ஏந்திய விடுதலை போராட்டம் இன்று மௌனிக்கப்பட்டிருக்கிறது அமைதியாக இருக்கிறது அந்த இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கு அதே லட்சியத்திற்காக அவன் பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி ஒரு அரசியல் புரட்சியை இந்த நிலத்திலே முன்னெடுக்கிறோம் நாங்கள் முன்னெடுப்பது எமது தேசிய இனத்தின் தன்னுரிமை எமது பிறப்பு உரிமை அப்ப புரட்சி என்பது மானுட சமூகத்தின் மறுக்க முடியாத ஒரு தன்னுரிமை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் மானுட சமூகத்தினுடைய பிறப்புரிமை அதற்காக நாங்கள் முன்னெடுக்கிற இந்த அரசியலுக்கு இந்த மண்ணிலே வந்திருக்கிற பிற மொழியாளர்கள் நீர் கொடுத்து சோறு கொடுத்து இடம் கொடுத்து மண்ணு கொடுத்து பொண்ணு கொடுத்து பாதுகாப்பான வாழ்க்கை கொடுத்து அரசியல் அங்கீகாரம் கொடுத்து ஆட்சி அதிகாரம் கொடுத்து வாழ வச்சு ஆள வச்சு அழகு பார்த்த இந்த இனத்தின் பிள்ளைகளுக்கு துணை நிற்க வேண்டியது மானுட கடமை மனித தர்மம் இதை செய்யாம நாங்கள் தமிழர்கள் என்றால் அப்படின்னா நாங்கள்லாம் தமிழர் இல்லையா இது என்னது இதெல்லாம் இனவெறி அப்படின்னா நான் திராவிடன் நான் தமிழன் என்பது இனவெறி என்றால் நான் திராவிடன் என்பது என்ன வெறி அதுக்கு பதில் இல்லை நான் தமிழன் என்பது இனவெறி என்றால் நான் திராவிடன் என்பதும் இனவெறிதான் நான் இந்தியன் என்பதும் ஒரு வெறிதான் நான் இந்தியன் என்பது சரி நான் திராவிடன் என்பது சரி நான் தமிழன் என்பது மட்டும் வெறி என்றால் இது எப்படி ஏற்பது என் அன்பு மக்களே நீங்க சிந்திச்சு பாருங்க ஏன் இந்த திராவிடம் தேவைப்படுது தமிழகத்தின் தலைநகரில் சென்னையிலே பாலகங்கா என்கிற ஒரு மலையாளி மாவட்ட செயலாளராக முடியுது அதே போல கேரளாவுக்குள்ளே ஒரு தமிழ் திராவிட நாம் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியிலே கூட இணைந்து கொள்வோம் காங்கிரஸ் கட்சியில் கூட போய் இணைந்து கொள்வோம் நம்ம ஏதாவது ஒரு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலாளராக ஆக்குவார்களா வாய்ப்பில்லை இதற்குத்தான் என் அன்பு மக்களே இந்த திராவிடம் தேவைப்படுது திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று இதுதான் உண்மை யார் திராவிடர் யாராவது சொல்லுங்க திராவிடனுடைய தாய்மொழி எது சொல்லுங்க திராவிடருடைய நிலப்பரப்பு எது சொல்லுங்க அவனுடைய தேசிய நிலம் எது சொல்லுங்க தெரியாது தந்தை பெரியார் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கிய பெருமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்புறம் அந்த நோக்கத்தை அந்த கொள்கையை கைவிடுறாங்க அந்த முழக்கத்தை கைவிடுறாங்க அந்த கோரிக்கையை கைவிடுறாங்க அதை அண்ணா அவர்களே சொல்றாங்க எப்படி சொல்றாங்க நாங்கள் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் ஆனால் காரணங்கள் அப்படியே இருக்கிறது என்று சொல்றாங்க அறிவார்ந்த பெருமக்கள் சிந்திக்கணும் காரணம் அப்படியே இருக்கிற போது கோரிக்கையை எவனாவது கைவிடுவானா இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துட்டு அதை பாதியிலே விட்டுட்டு யாராவது திரும்பி வருவானா இதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் அப்ப ஏன் அந்த வீர ஆவாசமான முழக்கம் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்ற இந்த முழக்கையே அதுக்கு முன்வைத்த போராட்டம் என்ன வெறும் வெற்று கூச்சல் தனி தமிழீழ சோசியலிச குடியரசு அடைவது ஒன்றே எமது இலக்கு என்று முன்வைத்த எமது தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் என் அன்பு மக்களே இவர்களை போல அல்ல தனது மரணத்தை முன்னிறுத்தினார் ஆயுதம் இல்லாத போது தனது உயிரையே ஆயுதமாக ஏந்த துணிந்தார் அடிமையாக 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவதே மேலானது என்று முடிவெடுத்தார் அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்று முடிவெடுத்தார்